ராகவா லாரன்ஸ் பற்றியும் அவரது குடும்ப பின்னணி பற்றியும் இந்த வீடியோவில் காண்போம். இவரது மற்றொரு முழு பெயர் ராகவேந்திரா லாரன்ஸ். இவர் பிறந்தது 9 ஜனவரி 1976. சென்னையில் பிறந்த இவர் ஒரு நடிகராக மட்டுமே பல பேரால் அறியப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் இவர் ஆரம்பத்தில் சினிமாவில் வந்தது கோரியோகிராஃபராக, அதோடு இயக்குனராகவும் மியூசிக் கம்போசராகவும் பிளேபேக் சிங்கராகவும் இருந்து வருகிறார் ராகவா லாரன்ஸ். இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி பார்க்கலாம். அவருடைய மனைவி லதா, இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவருடைய ஒரே மகள் ராகவி லாரன்ஸ். அவரது அம்மா கண்மணி. அவருடைய தம்பி எல்வின். இவர் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. அதோட இவரை ஹீரோ ஆக்கிறதுக்கும் ராகவா லாரன்ஸ் ட்ரை பண்ணிட்டே வராரு. இதுக்கு முன்னாடி இவரை காஞ்சனா படத்துடைய ப்ரொமோஷன் சாங்லையும் பார்த்துருக்கலாம். ராகவா லாரன்ஸ் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் சின்ன வயசில் இவருக்கு பிரெயின் டியூமர் வந்ததால் ராகவேந்திரா சுவாமிக்கு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குணமானதால் இந்துவாக மாறிட்டார். அதோட தன்னோட பேருக்கு முன்னாடி ராகவேந்திரா அப்படின்ற பேரையும் சேர்த்துக்கிட்டார். டான்ஸ் மாஸ்டராக ஆவறதுக்கு முன்னாடி ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயனுடைய கார் கிளீனராக இவர் வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். ரஜினிகாந்த் இவருடைய டான்ஸ் திறமையை பார்த்துட்டு டான்சர்ஸ் யூனியனில் சேர்றதுக்கு இவருக்கு உதவி பண்ணியிருக்கார். இவருக்கு முதன் முதலாக டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுற வாய்ப்பை தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவர் நடித்த ஹிட்லர் படத்துக்காக கொடுத்தார். இந்த படம் 1997 வெளியாச்சு. இந்த படத்தில் அவருடைய வேலை சிரஞ்சீவிக்கு ரொம்பவே பிடிச்சி போனதால் அடுத்த படமான மாஸ்டர் அப்படின்ற படத்துலையும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். வெள்ளித்திரையில் இவர் முதன் முதலாக இவரோட முகத்தை காமிச்ச படம் சம்சார சங்கீதம். இந்த படம் 1989 வெளியாச்சு. இதை இயக்குனது டி ராஜேந்தர். அது மட்டும் இல்லாமல் இவர் பேக்ரவுண்ட் டான்ஸராகவும் பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படம் ஜென்டில்மேன், அதில் சிக்கு புக்கு ரயிலே பாட்டில் இவர் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம் சில தெலுங்கு படங்கள்லையும் தமிழ் படங்கள்லையும் மாறி மாறி சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருக்காரு. தமிழில் குறிப்பாக சொல்லணும்னா உன்னை கூட எண்ணெய் தருவேன் படத்துலையும் பார்த்தேன் ரசித்தேன் படத்துலையும் பார்த்தாலே பரவசம் அந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. இவர் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமான படம் 2002 வெளியான அற்புதம். ஹீரோவானதுக்கு அப்புறம் 2004 வெளியான தெலுங்கு படமான மாஸ் படம் மூலம் இவர் இயக்குனராக மாறினார். இந்த படத்தில் நாகார்ஜுனாவும் ஜோதிகாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இவர் தமிழில் முதன் முதல்ல இயக்கின படம் தான் முனி. இந்த படம் 2007 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய சீரியஸான காஞ்சனா 1, 2, 3 இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பல படங்களில் ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதோட இவர் ராகவேந்திரா சாமிக்கு கோயில் கட்டினது, அந்த கோயிலில் அவங்க அம்மாவுக்கும் ஒரு செலவு வச்சது, அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு இவர் உதவி பண்ணுறாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.